வணக்கம் வெல்கம் டு தமிழ் டாடி மம்மி இட்ஸ் இன்னைக்கு மலேசியன் ஸ்டைலில் கறி பாப் இல்லாட்டி பொட்டேட்டோ சமோசா எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம். சமோசா ஃபில்லிங் செய்வதற்கு தேவையான பொருட்கள் 2 உருளைக்கிழங்க 1 இன்ச்சு சைஸுக்கு வெட்டி வச்சுக்கோங்க. 3 சக்கரவள்ளி கிழங்க 1 இன்ச்சு சைஸுக்கு வெட்டிக்கோங்க. நான் 1/2 கப் ஃப்ரோசன் பீஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ் பீஸ் எடுத்தீங்கன்னா அதை வேக வச்சு எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் வெங்காயத்தை குட்டி குட்டியாக வெட்டிக்கிங்க. 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் சால்ட். வாங்க செய்யலாம். இப்போ ஸ்டீமரில் உருளைக்கிழங்கு சக்கரவள்ளி கிழங்கு இப்போ இதை 10 நிமிஷம் ஸ்டீம் பண்ணிக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை எப்படி தாளிப்பதுன்னு பார்க்கலாம். பேன் சூடாயிருச்சு, அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டு நல்லா வணக்கிக்கலாம். இதிலேயே கொஞ்சோண்டு சால்ட்டையும் போட்டுருங்க. சால்ட்டையும் போட்டு நல்லா வணக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு, அதில் 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டிருக்கேன். நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கையும் சக்கரவள்ளி கிழங்கையும் ஒன்றா போட்டுக்கலாம். இதை போட்டு நல்லா வணக்கி விடுங்க. நல்லா கொஞ்சம் மசிகிற அளவுக்கு வணக்கி விடுங்க. இப்போ மசித்த உருளைக்கிழங்கில் நம்ம பீஸையும் போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ பீஸும் வெந்துருச்சு, இதை நம்ம இறக்கி வச்சு நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்போ பொட்டேட்டோ ஃபில்லிங் ஆறட்டும், அதுக்குள்ளே நம்ம சமோசாவுக்கு வேண்டிய டோஃபஸ் செஞ்சுக்கலாம். சமோசா விராப் செய்வதற்கு தேவையான பொருட்கள் 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன், 1/2 கப் மைதா மாவு, 4 டேபிள் ஸ்பூன் பட்டர், 1/2 டீஸ்பூன் சால்ட், பொறிக்கிறதுக்கு 2 கப் எண்ணெய், பிசைகிறதுக்கு தண்ணி தேவைக்கேற்ப. வாங்க செய்யலாம். ஒரு பவுலில் கோதுமை மாவு, மைதா மாவு, பட்டர், சால்ட், முதல் பட்டரையும் மாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம நல்லா கெட்டியாக பிசைஞ்சுக்கலாம். இப்போ மாவு பிசைஞ்சாச்சு, நல்ல மாவு திக்காக இருக்குது. நிறையா தண்ணி ஊற்றிடாதீங்க, தண்ணி ஊற்றுனீங்கன்னா நீங்கள் பொறிக்கும் போது நல்லா எண்ணெய் பிடிக்கும். நான் இப்போ இதை வந்து 20 நிமிஷம் அப்படியே ஊற வைக்க போகிறேன். இப்போ 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி குட்டி குட்டியாக இதை உருண்டை பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் உருண்டை பண்ணியாச்சு, இதை எப்படி தேய்ப்பதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் மாவு போட்டுக்கலாம் அடியில் ஒட்டாத இருக்கிறதுக்கு. அப்புறம் இதை நான் லைட்டாக ஃப்ளாட் பண்ணிக்கிங்க. இப்போ தேய்ச்சாச்சு. திக்னஸ் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தான் இருக்கணும், சப்பாத்தி செய்கிற அளவுக்கு தான் இருக்கணும். இப்போ இதில் நம்ம ஸ்டஃப் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டேட்டோ வைங்க. இப்போ இதை நல்லா இப்படி மூடிக்கிங்க, நல்லா அமுத்தி விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு எண்ணெய் உள்ளே போகாத இருக்கும். ஒரு ஃபோர்க் எடுத்து இந்த மாதிரி நல்லா ஷேப் பண்ணிக்க, பார்க்க அழகாகவும் இருக்கும். உங்களுக்கு நல்லா அமுத்துறதுனால எண்ணெய் உள்ளே போகாது. இப்போ இதே மாதிரி நான் மற்றதையும் பண்ணி வச்சுக்க போகிறேன். இப்போ இதை ஃபில் பண்ணி வச்சாச்சு, இதை எப்படி பொறிப்பதுன்னு பார்க்கலாம். வாங்க. அடுப்பில் வடைச்சட்டியை வச்சு அதில் 2 கப் எண்ணெயை ஊற்றுங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு, அடுப்பை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இப்போ இதை ஒன்று ஒன்றா போட்டு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம். பட்டர் போட்டிருக்கறனால கொஞ்சம் கிறிஸ்பியாக வரும், கொஞ்சம் சீக்கிரமும் உங்களுக்கு வெந்துடும். இப்போ இதை நான் திருப்பி போட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா பொன்னிறம் ஆயிடுச்சு, வெந்துருச்சு. இதை நல்லா எண்ணெயை வடித்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதே மாதிரி நான் எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துக்க போகிறேன். சுவையான பொட்டேட்டோ சமோசா கறி பாப் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம்.